ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை எப்படி வேகமாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேர வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மைண்ட் மேப். ஏ ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் 6 மெம்பர்ஸ், பி கியூ ஆர் எஸ் டி அண்ட் யூ. டி இஸ் த டாட்டர் ஆஃப் கியூ. கியூ அண்ட் எஸ் ஆர் மேரிட் கப்புள். பி இஸ் த பிரதர் ஆஃப் கியூ. ஆர் இஸ் த சன் ஆஃப் எஸ். But S is not mother of R. U is the brother of S. What is the relationship of T to R? ஸோ இதுதான் இன்றைக்கான கேள்வி. ஸோ மறுபடியும் இந்த கேள்வி ஒரு தடவை வாட்ச் பார்ப்போம், இந்த தடவை கொஞ்சம் தமிழில் வாட்ச் பார்ப்போம். A family consists of 6 members, P, Q, R, S, T and U. ஒரு ஃபேமிலியில் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. P, Q, R, S, T and U. T is the daughter of Q. Q ஓட மகதான் T. Q அண்ட் எஸ் ஆர் மேரிடு கப்புள். கியூவும் எஸ்ஸும் வந்து கப்புள்ஸ். பி இஸ் த பிரதர் ஆஃப் கியூ. கியூவோட பிரதர் தான் பி. ஆர் இஸ் த சன் ஆஃப் எஸ். பட் எஸ் இஸ் நாட் மதர் ஆஃப் ஆர். எஸ்ஸோட மகன்தான் ஆர். ஆனால் ஆருக்கு வந்து எஸ் அம்மா கிடையாது. யூ இஸ் த பிரதர் ஆஃப் எஸ். எஸ்ஸோட பிரதர் வந்து யூ. வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் டி டு ஆர்? அதாவது ஆருக்கும் டீக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து நீங்கள் ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சா மொத்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண மாதிரி. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஜெண்டர், அதாவது மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கியூ அண்ட் எஸ்ஆர் மேரிடு கப்புன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கியூ அண்ட் எஸ்ஆர் மேரிடு கப்புன்னு போட்டுக்கோங்க. செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டி இஸ் த டாட்டர் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கியூவோட மக தான் டி. அவங்களுக்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா அம்மா மக. ஸோ டி வந்து ஒரு ஃபீமேல், அப்போ நான் ஃபீமேல் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பி இஸ் த பிரதர் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போனா கியூவோட தம்பி தான் பி. ஸோ பிங்கிறது வந்து ஒரு மேல், மேல்னு குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து ஆர் இஸ் த சன் ஆஃப் எஸ். பட் எஸ் இஸ் நாட் மதர் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்மளை குழப்பறக்காண்டி கொடுத்த சென்டென்ஸ் தான். அதாவது எஸ்ஸோட மகன் தான் ஆர், ஆனால் ஆரோட அம்மா வந்து எஸ் கடையான்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஸோ வந்து ஒரு மேலுங்கிறத வந்து சுற்றி வளைச்சி சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் வந்து அம்மா இல்லைன்னா அவர் அப்பாவாக இருக்கலாம். அதை தான் அவங்க வந்து நம்மளை குழப்பறக்காண்டி இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் வந்து ஒரு மேல் தான், கியூ வந்து ஒரு ஃபீமேல். அடுத்து பார்த்திங்கன்னா, யூ இஸ் த பிரதர் ஆஃப் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எஸ்ஸோட தம்பி தான் வந்து யூ. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரிலேஷன்ஷிப் கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன ஜெண்டர்னு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஈஸியாக அந்த டயரமை பார்த்தாலே நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து டீயும் ஆரும் வந்து அண்ணன் தங்கச்சி தான். ஸோ அவங்க ஆருக்கும் டீக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆருங்கிறது ஒரு மேல், டீங்கிறது ஒரு ஃபீமேல். ஸோ ஆருக்கு வந்து டீ என்னவென்னு கேட்டிருக்காங்க, அவங்களோட தங்கச்சி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணோம். ஈஸியாக ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளேயே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.